नहीं है तो माननीय सांसद மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் பங்கேற்று என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1986 இயற்றப்பட்டு இவ்வளவு காலம் நடைமுறையில் இருந்த அந்த சட்டத்தை முற்றிலும் ரத்து செய்துவிட்டு புதிதாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இதில் இ காமர்ஸ் இணைக்கப்பட்டு அதிலே பாதிக்கப்படுகிற நுகர்வோருக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்கிற வகையில் இதை நான் வரவேற்கிறேன். அதேவேளையில் இந்த சட்டம் முழுமையாக மாநில அரசின் உரிமைகளை பறிக்கிறது. இவ்வளவு காலம் இருந்த சட்டத்தின்படி மாநில அரசுகள் ஆங்காங்கே நுகர்வோர் பாதுகாப்பு அவையை கட்டமைக்க முடியும். அதற்கான அதிகாரம் மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது அமைக்கவிருக்கிற மாவட்ட அளவிலான மாநில அளவிலான நுகர்வோர் பாதுகாப்பு பேரவை அல்லது நீதிமன்றம் மத்திய அரசால் நேரடியாக நியமிக்கக்கூடிய உறுப்பினர்களை கொண்டதாக இருக்கிறது. அதிலும் 86 சட்டம் குவாசி ஜுடிஷியல் பாடி என்கிற நீதித்துறையை சார்ந்தவர்கள் இடம்பெற்று இயங்கக்கூடியதாக ஒரு நீதிமன்றத்தைப் போல் இயங்கக்கூடியதாக அது விளங்கியது. ஆனால் இப்போது உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய சட்டம் பியூரோக்ராட்டிக் பாடி அதிகாரிகளை கொண்டு அரசியல்வாதிகளை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக கட்டமைக்கப்படுகிறது. அந்த வகையில் இது குவாசி ஜுடிஷியல் பாடி என்கிற அடையாளத்தை அங்கீகாரத்தை முழுமையாக இழக்க செய்கிறது. எனவே இது நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு நிலையை இந்த சட்டம் உருவாக்கியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதை குவாசி ஜுடிஷியல் பாடியாகவே தொடர்ந்து இயங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும். அந்த வகையில் இதில் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நுகர்வோர் எந்த அளவுக்கு வணிகர்களால் அல்லது தொழில் அதிபர்களால் சந்தை புரோக்கர்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் நாள்தோறும் அறிய வருகிறோம். அப்படிப்பட்ட பாதிப்புகளில் இருந்து நுகர்வோரை பாதுகாக்க வேண்டியது இந்திய அரசின் கடமை. அதற்காக இதில் அக்கறை கொண்டு ஒரு புதிய சட்டத்தை இயற்ற முன்வந்திருப்பது வரவேற்க தகுந்தது என்றாலும் கூட அதனுடைய முழுமையான தன்மையை அதனுடைய நீதித்துறைக்கான அதிகாரம் பெற்றிருந்த தன்மையை இழக்கக்கூடிய வகையில் இது அமைத்திருப்பது மிகுந்த அச்சத்தை தருகிறது. நுகர்வோருக்கு இது பாதுகாப்பை தருமா என்கிற கேள்வியை எழுப்புகிறது. மத்திய மாநில அரசுகளின் உறவுக்கு இடையிலே மிகப்பெரிய ஒரு இடைவெளியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இது அமைந்திருக்கிறது. எனவே மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்காத வகையிலும் நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கிற வகையிலும் இந்த சட்டத்தில் புதிய அமைப்புகளை உருவாக்க வேண்டும். ஜுடிஷியல் பவர் இதற்கு வழங்கப்பட வேண்டும். மாவட்ட நீதிபதி அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதி अपने जो बीएससी में व्यवस्था दी है उस व्यवस्था को आप इंप्लीमेंट करो आगे से रोटेशनल सिस्टम. महामंत्री जी